ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹங்கிரி ஃபியூஷன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் ஆயிலே இல்லாத வடை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு வரகரிசியில் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. சரி, ஆயிலில் பொரிக்காமல் நம்ம எப்படி ஆயில் ஃப்ரீ உளுந்து வடை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பொங்கல் பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேங்க. நைட்டு ஊற வச்சு காலையில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் இருக்கும். இது கூட இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. மில்லட்ஸ் எப்படி குக் பண்ணுங்கிறது நான் ஒரு டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். இப்போது இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது இதை ஊற வைங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம ஊற வச்ச வரகரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாங்க. ஊற வச்ச தண்ணியை எப்போவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை நம்ம பொங்கல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அக்கார வடிசல் மாதிரி பொங்கல் உங்களுக்கு பண்ணணும்னா 5 கப் டோட்டலாக பாலே ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாங்க. என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லாததுனால நான் சீக்கிரமாக குயிக்காக எப்படி ஏலக்காய் பொடி அரைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். ஒரு 10 ஏலக்காய் எடுத்துக்கலாங்க. அதோட விதைகள் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து இதை நம்ம அரைக்கிறப்ப சீக்கிரமாக நம்மளுக்கு பவுடர் ஆகிடும். ஏலக்காய் பவுடர் இல்லாதப்ப இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நிறைய சர்க்கரை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறேங்க. நம்ம இப்போ வெள்ளப்பாகு காய்ச்ச போகிறோம். இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுன்னா மட்டும் போதும். இப்போ நம்மளுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அதனால நான் அடுப்பில் இருந்து எடுத்துடுறேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு 5 விசில் விட்டு பொங்கல் நல்லா ரெடி ஆயிருக்கும். எவ்வளோ சூப்பராக குக் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ நான் இது கூட நம்ம பண்ணி வச்சிருந்த வெள்ளப்பாகையும் ஆட் பண்ணிட்டேங்க. இதையும் நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதோடு சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளத்தை பேஸ் பண்ணி தாங்க நம்ம பொங்கலோட கலர் வரும். என்னோட வெள்ளம் கொஞ்சம் நல்லா டார்க் கலருங்கிறதுனால பொங்கலும் டார்க் கலராக வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் பொடியையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய், எண்ணெய் இது எல்லாமே நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வறுத்து வச்ச முந்திரியும் இதில் கொட்டிட்டேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட இதுக்கு மேலே நெய் விட்டுக்கோங்க. நான் நெய் கம்மியாக சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுனால நான் இதோடு நிறுத்திக்கிட்டேன். இப்போ வடை எப்படி பனியாறுக்கல்ல போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வடை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கப் உளுந்தை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கம்மியாக தண்ணி ஊற்றி வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம். பனியாறுக்கல் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எப்போ நீங்கள் உளுந்து வடை பண்ணாலும் மாவு பண்ண கொஞ்ச நேரத்திலே வடை போட்டுருங்க, இல்லைனா வடை நல்லா எண்ணெய் இழுத்துரும். இப்போ நான் பண்ணி வச்சுருந்த உளுந்து மாவை இதில் போட்டுடுறேங்க. நம்ம எப்படி பனியார போடுவோமோ அதே மாதிரியே பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிறத பாருங்கள். இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி நம்ம எடுத்துடலாங்க. எல்லாருக்கும் பொரிச்ச ஐட்டம் ஒத்துக்காது, அதனால் மற்றவங்களுக்கு பொரிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பனியாறுக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். கம்மியாக தாங்க இருக்கு ஆயில் இருக்கும். டேஸ்ட்லேயும் பெருசாக நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. இப்போ நான் அடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டுடுறேன். உளுந்து மாவு அரைக்கிறப்ப நிறைய தண்ணி ஊற்றி அரைக்காமல் அரைச்சிங்கன்னா வடை சூப்பராக வரும். இப்போ பண்ண பொங்கலும் வடையும் நாங்கள் இட்லியும் தக்காளி சட்னியோடவும் சாப்பிட்டோங்க. சிறுதானியம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சக்கரை பொங்கலாக செஞ்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸுமே தெரியாதுங்க. இப்போ வடை எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். நார்மல் வடை மாதிரியே தாங்க இருக்கும். இதில் பெருசாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸே இருக்காது. எண்ணெயும் கம்மியாக இழுத்துருக்கு.
இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பண்ணி உங்களோட ஃபெஸ்டிவல்ஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ், நோட்ஸ் அப்புறம் என்னோடய மற்ற பிளேலிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல ரெசிபிஸோடு நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.